Hi everyone, let's welcome to Rakesh Jeni. In this video, we will talk about the actors and beautiful daughters. We will talk about this video. That's why we already know Ajith, Vijay, Surya, Kamal, Meena, Director Shankar, we will talk about their daughters. We will talk about their daughters. In this video, what I think is that in North India, we have a lot of cultural difference. That's why now we will talk about 17, 18, 19, school படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு. ஏய், எல்லா ஊர்லயும் 17 18 வயசு பொண்ணு அப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நான் சொல்ல வரது என்னன்னா, பார்லர் எல்லாம் போகாம, த்ரெட்டிங், ஹேர் கலரிங் எல்லாம் பண்ணாம நேச்சுரல் பியூட்டியா இருக்காங்க. இதுவே நார்த் இந்தியன் டாட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 12 வயசுக்கு மேல ஒரு ஹீரோயின் மெட்டீரியல தான் ரெடி ஆகுறாங்க. இது எனக்கு மட்டும்தான் தோணுச்சா, இல்ல இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கும் தோணுதான்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல பிரச்சனை எங்கன்னு நமக்கு தெரியணும்ல, என்கிட்டதான் பிரச்சனையும். சரி, நீங்க வீடியோ பார்த்து சொல்லுங்க. இதுல ஃபர்ஸ்ட் யாரு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமி. கௌதமி 1998ல சந்தீப் பாட்டியா அப்படின்ற ஒரு பிசினஸ் மேன கல்யாணம் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தைதான் சுபலட்சுமி பாட்டியா. இவங்க 1999ல பிறந்திருக்காங்க. அதே வருஷம் தான் கௌதமிக்கும் சந்தீப்க்கும் டிவோர்ஸும் ஆயிருக்கு. சுபலட்சுமி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருப்பாங்க. அதே நேரத்துல கொஞ்சம் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் போட்டாங்கன்னா கொஞ்சம் ஹோம்லி லுக்காவும் இருப்பாங்க. இவங்க போட்டோ ரிலீஸ் ஆனதும் அந்த போட்டோக்கு கீழே செம்ம கமெண்ட்ஸ், ஸ்ருதி ஹாசன் அக்ஷரா விட நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதோட அந்த போட்டோஸ் கீழே என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு தெரியுமா, நீங்க பாக்குறதுக்கு மாதுரி தீட்சித் மாதிரி இருக்கீங்க, அண்ட் பழைய ஆக்ட்ரஸ் சுகன்யா மாதிரிதான் இருக்கீங்க அப்படின்னு பயங்கர கமெண்ட்ஸ். கௌதமி மம்மிக்கு செம்ம ஹாப்பி. சூப்பரா இருக்காங்களே, அப்ப ஹீரோயினாவா யாரும் கேட்காம இருந்திருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம டைரக்டர் பாலா முந்திருக்காரு. தெலுங்கு படமான அர்ஜுன் ரெட்டிய ஃபர்ஸ்ட் பாலா தான வர்மா அப்படின்ற பேர்ல டைரக்ட் பண்ணாரு. அதுல துருக ஜோடியா ஃபர்ஸ்ட் சுபலட்சுமி தான் கேட்டாங்களாம். பட் கௌதமி என் பொண்ணு இப்ப நடிக்கிறதா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் நோட் பண்ணுங்க, இப்ப நடிக்கிறதா இல்லன்னு மட்டும் தான் சொன்னாங்க. கண்டிப்பா இவங்களை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம குஷ்பு அண்ட் சுந்தர் சி. இவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க, ஒருத்தவங்க பேரு அவந்திகா அண்ட் இன்னொருத்தவங்க பேரு அனந்திதா. இதுல ரெண்டாவது பொண்ணான அனந்திதா பத்தி நம்ம ஆல்ரெடி கேட்டிருப்போம், ஏன்னா அவங்க ஒரு ஆண்டர்பிரினர் அண்ட் சில இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதோட அவங்களோட வெயிட் லாஸ் ஜெர்னி எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்போம். ஏன் குஷ்பு கூட எங்க பாடி ஷேமிங் பண்ணவங்க எல்லாம் எங்க இப்ப எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா ட்வீட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சொன்னாங்க இதுல ஃபர்ஸ்ட் போனானா அவந்திகா ரோம், இட்டலி, பாரிஸ், பிரான்ஸ்னு டூர் அடிக்கிறாங்களான்னு தெரியல, ஆனா ஆக்டிங் கோர்ஸ் அப்ராட்ல முடிச்சிருக்காங்க. அவங்க ஷார்ட் பிலிம் எல்லாம் கூட இன்ஸ்டால ரிலீஸ் பண்ணி லவ் ஆக்டிங் அப்படின்னு டேக் பண்ணிட்டாங்க. கூடவே நம்ம குஷ்பு ஆக்டிங் கேரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு என் பொண்ணு ரெடியா இருக்கா அப்படின்னு ஒரு ட்வீட்டும் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் நம்ம குஷ்பு மாதிரி தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, தமிழ்னு 200க்கும் மேற்பட்ட படங்கள் நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்களா, இல்ல இவங்களோட கெட்டப் அண்ட் செட்டப் எல்லாம் பார்க்கும் போது ஹாலிவுட்க்கு ஒரு வேலை டைரக்டா ட்ரை பண்றாங்களோ, எது எப்படியோ இவங்க ஃபேமிலில இருந்து ஒரு ஆள் இருக்காங்க. இவங்களுக்கு 56 வயசுன்னு சொன்னா நம்பர் மாதிரியா இருக்கு. வரோன்னு ஒண்ணு வாங்கிட்டு வந்தா இப்படி வாங்கிட்டு வந்திருக்கணும். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல யாரு பாத்தீங்கன்னா நம்ம கிரேஸ் அண்ட் கர்ணாஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ணு அண்ட் ஒரு பையன். பையனை பத்தி நமக்கு ஆல்ரெடி தெரியும், கென். இவர் இப்ப தனுஷோட கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அசுரன் படத்திலயும் வாத்தி படத்திலயும் ஒரு நல்ல ரோல் பிளே பண்ணிருப்பாரு. பொண்ணு பேரு டயானா, இவங்க ஒரு டாக்டர். இப்ப கரண்ட்லி பெங்களூர்ல செட்டில் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு இப்ப ரீசெண்டா தான் கல்யாணம் ஆச்சு, February 7th, 2023. ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் இவங்க கல்யாணத்தை அட்டன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் யாரு பாத்தீங்கன்னா எல்லா ஹீரோஸோட அம்மா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு சரண்யா பொன்வண்ணன் தான் ஞாபகம் வரும். ஆடிச்சண்ணா சொல்லு. இவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க, பிரியதர்ஷினி, இன்னொருத்தவங்க பேரு சாந்தினி. இதுல பிரியதர்ஷினி பாத்தீங்கன்னா MBBS கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இவங்க விக்னேஷ் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிருக்காங்க, அவருமே ஒரு டாக்டர் தான். பிரியதர்ஷினியோட என்கேஜ்மெண்ட் போட்டோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓ இவங்களுக்கு இவ்ளோ பெரிய ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுல ரெண்டாவது பொண்ணு சாந்தினி பத்தி பெருசா டீடைல்ஸ் எல்லாம் எதுவும் கிடைக்கல, ஆனா பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் யாரு பாத்தீங்கன்னா புதுவெல்லை மழை நம்ம மதுபாலா தான். என்னது மதுபாலாக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கா அப்படின்னு ஷாக்கா நிறைய பேர் கேப்பீங்க. Because சகுந்தலம்ல இவங்களோட போட்டோவை மட்டும் பாருங்களேன். புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா.
இவங்களுக்கு டீனேஜ் பொண்ணுங்க இருக்குன்னா நம்புற மாதிரியா இருக்கு. ஒருத்தவங்க பேரு அமேயாஷா, இன்னொருத்தவங்க பேரு கே ஆஷா. இதுல அமேயாஷா அப்ராட்ல படிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரோட போட்டோவை மதுபாலா ஷேர் பண்ணதும் தான் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரே பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடடடா, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரெண்டு ஹீரோயின் ரெடி ஆயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் யாரு பாத்தீங்கன்னா நம்ம ரவுடி பேபி ஐஸ்வர்யா பாஸ்கரன். இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது வெறும் 21 வயசுதான். அவங்களோட ஃப்ரெண்டான தன்வீர் அப்படின்றவரை ஷூட்டிங்ல பாதியில விட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப வந்து ஷூட்டிங்க கண்டினியூ பண்ணாங்களாம். இவங்க ரெண்டு பேரோட பொண்ணுதான் அனேனா. இவங்க ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட். இவங்க இப்ப செலிபிரிட்டி பிஆர் ஆகவும் டேலண்ட் கன்சல்டன்டாவும் இருக்காங்க. இவங்களோட ஸ்டன்ட் டான்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் பேரு அர்ஜுன். இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் மேரேஜா. இதுல அவங்க ஹஸ்பண்ட் அர்ஜுனோட ப்ரொஃபஷனை பார்க்கும் போது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவரு ப்ரொஃபஷனல் கைட் போர்டரா. அது என்னன்னு செக் பண்ணி பார்த்தா பேராகிளைடிங், சர்ஃபிங், விண்ட் சர்ஃபிங், ஸ்கேட் போர்டிங், ஸ்னோ போர்டிங், வேவ் போர்டிங், இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி கலந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட் ஆயுது. இதை கத்துக்க போன இடத்துலதான் ஸ்போர்ட்டையும் கத்துக்கிட்டு லவ்யும் டெவலப் பண்ணிருக்காங்க. அது பண்ண அந்த மாதிரி டைவிங் பண்றதுக்கு தூத்துக்குடி போனாங்க. நெக்ஸ்ட் யாரு பாத்தீங்கன்னா நம்ம ஹோம்லே தேவயானி. இவங்களோட ஹஸ்பண்ட் பேரு ராஜகுமாரன். இவர் ஒரு டைரக்டர், உங்க எல்லாருக்குமே தெரியும். இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பொண்ணுங்க. ஒருத்தவங்க பேரு இனியா குமரன், இன்னொருத்தவங்க பேரு பிரியங்கா குமரன். இதுல இனியாக்கு 17 வயசு, பிரியங்காக்கு 15 வயசு. ரெண்டு பொண்ணையும் நல்லா தேவயானி மாதிரி ஹோம்லி லுக்ல தான் வளர்த்திருக்காங்க. இதுல ஒரு பொண்ணு பாக்க அப்பா மாதிரி, இன்னொரு பொண்ணு அம்மா மாதிரி இருக்காங்க. இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பாத்துட்டு அப்படியே அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் யாரு பாத்தீங்கன்னா நம்ம கஜோல் அண்ட் அஜய் தேவ்கனோட டாட்டர் நைசா தேவ்கன். இவங்களுக்கு 19 வயசு ஆகுது. இவங்க கெலைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் பயங்கரமாக ஆனா அதெல்லாம் இவங்க பெருசா மைண்ட் பண்ண மாதிரியே தெரியல. பிகாஸ் அவங்க இன்ஸ்டால பாத்தீங்கன்னா மேக்கப் போட்ட மாதிரி இருக்கிறது, போடாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா தான் போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கும் நம்ம தேவயானியோட டாட்டருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் தான். இதுதான் கல்ச்சரல் டிஃபரன்ஸ் சொன்னேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம ரோஜா அண்ட் ஆர் கே செல்வமணியோட டாட்டர். இவங்க பேரு அனுஷ் மாலிகா செல்வமணி. இவங்க ப்ராஸ்பெக்ட் ஹில் சார்ட்டர்ட் அகாடமி மான்செஸ்டர்ல படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு 4-5 தடவை மேகசினோட டைட்டில் கவர்ல வந்திருக்காங்க. என்ன இவங்க ஒரு ஸ்டார் கிட், அதனால வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு ஒரு மாதிரி சிம்பிளா கியூட்டா இருக்காங்க. ஓகே அரேஞ்ச் பிளட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுல உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருப்பீங்க. சோ உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க யாரு ஹீரோயினா வரணும்னு வெயிட் பண்றீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். See you all in next video. Until then, tata, bye bye from Rakesh and Jenny. Bye bye.